Exercise 19A, question number 6. Geeta bought 3 pens at rupees 25 each, 4 pens at rupees 20 each, and another pen for rupees 45. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கீதா அப்படிங்கிறவங்க மூணு பென் வாங்குறாங்க, அதோட ஒவ்வொரு பெண்ணுடைய காசு பாத்தீங்கன்னா 25 ருபீஸ். அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 4 பென் வாங்குறாங்க, அதுல ஒவ்வொரு பெண்ணுடைய காசு 20 ருபீஸ். அதுக்கப்புறம் இன்னொரு பென் வாங்குறாங்க, அந்த பெண்ணோட காசு பாத்தீங்க அப்படின்னா 45 ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கேன். சொல்லிட்டு இஃப் ஷி ஹேட் எ டிஸ்கவுண்ட் கூப்பன் ஃபார் 20% அண்ட் யூஸ் இட் ஃபார் தி பர்சேஸ், how much did she pay for her purchase? அது வேற என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் சேர்த்து அவங்க 20% டிஸ்கவுண்ட் இருக்கிற மாதிரி ஒரு கூப்பன், ஒரு கூப்பன் இருக்கா, அந்த கூப்பனை அவங்க யூஸ் பண்றாங்க. இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிருப்பாங்க, வாங்கின பெண்ணுக்கு எல்லாத்துக்கும் டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதான் வந்து கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போறோம் அப்படின்னா, இதுல 3 பென்ஸ் சொல்லிருக்காங்க, 3 பென்ஸ்ல ஒரு பெண்ணுடைய காஸ்ட் 25 ருபீஸ் சொல்லிருக்காங்க. இப்ப மூணு பெண்ணுடைய காஸ்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் 4 பெண் வாங்கியிருக்காங்க, அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணுடைய காஸ்ட் 20 ருபீஸ், அதுல அந்த 4 பெண்ணுடைய டோட்டல் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு பெண் வாங்கியிருக்காங்க, அது 45 ருபீஸ் சொல்லிருக்காங்க. இப்ப அவங்க வாங்கின பெண்ணுடைய காஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 20% டிஸ்கவுண்ட மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க எவ்வளவு டோட்டலா பே பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சொல்யூஷன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் 3 பென்ஸ், காஸ்ட் ஆஃப் 3 பென்ஸ் அட் ருபீஸ் 25 பெர் பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஒரு பெண்ணுடைய காஸ்ட் 25 ருபீஸ் எழுந்துச்சு அப்படின்னா மூணு பெண்ணுடைய காஸ்ட் எங்க வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 25 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 25 3 வருது அப்படின்னா 75 ருபீஸ் வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததான் 4 பென்ஸ் வாங்கியிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் 4 பென்ஸ் ஒரு ஒரு பெண்ணுடைய காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 20 ருபீஸ் பெர் பென் இஸ் ஈக்குவல் டு 20 × 4. 4 பென் வாங்கிருக்காங்க, அதனால 20 கூட 4 ஓட மல்டிப்ளை பண்றோம், 20 கூட மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா 24 = 80. 80 ருபீஸ் வருது. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு பென் வாங்கியிருக்காங்க, அதோடைய காஸ்ட் 45 ருபீஸ். லாஸ்ட் பென் is equal to rupees 45. So, இவ்வளவு அமௌண்ட் அவங்க பென்ஸ் வாங்கிருக்காங்க. இப்ப டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். டோட்டல் காஸ்ட் ஆஃப் பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம், 75 + 80 + 45. அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 75 + 80 + 45 இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 200 ருபீஸ். இதுல 200 ருபீஸ் டோட்டலா அவங்க பென்ஸ் வாங்கிருக்காங்க. இதுல அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்கு. 20% டிஸ்கவுண்ட் இருக்கு, 200ல 20% எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 20% டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 200 × 20% 20/100 சொல்லிருக்கோம். 0 × 0 கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 × 20 = 40. சோ உங்களுக்கு எவ்வளவு ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகுது அப்படின்னா 40 ருபீஸ். 40 ருபீஸ் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. 40 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க, 200 ல் 40 மைனஸ் பண்ணிடலாமா, மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். பேமெண்ட் ஃபார்
pens at discount. Equal to 200 is 40 minus 100. Rupees 200 minus rupees 40. 200 minus 40 is equal to rupees 160. So, how many rupees pay for it? 160 rupees pay for it.